ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நேற்று சிஎஸ்கே ஃபேனுக்கு மீண்டும் ஒரு சோகமான நாள். ஆர்சிபி கூட ரொம்ப மோசமாக தோத்துட்டோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 7 மேட்ச்சில் வெறும் 2 மேட்ச் தான் ஜெயிச்சிருக்கோம், 5 மேட்ச் தோத்துட்டோம். பாயிண்ட்ஸ் டேபிளில் 7வது இடத்துல இருக்கோம். நம்மளுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா கிங்ஸ்லாண்ட் பஞ்சாப் 8th பிளேஸில் இருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2010 தான் சிஎஸ்கே இதே மாதிரி ஃபஸ்ட்டு 7 மேட்ச்சில் வெறும் 2 மேட்ச் ஜெயிச்சு 4 பாயிண்ட்ஸில் இருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா நல்லா விளையாடி 7 மேட்ச்சில் 5 மேட்ச் வின் பண்ணி பிளே ஆஃப்ஸ் குவாலிஃபை ஆகி ஃபைனல்ஸும் போய் மும்பையை பீட் பண்ணி ஃபஸ்ட்டு கப் அடித்தாங்க. இப்போ சிஎஸ்கே ஃபேன்ஸ்லாம் மீண்டும் அதே மாதிரி நடக்கணும்னு எல்லாரும் ப்ரே பண்ணிகிட்டு இருக்காங்க. 2010 பார்த்தீங்கன்னா வந்துட்டு சிஎஸ்கேவும் இதே மாதிரி ஒரு மோசமான ஸ்டார்ட் தான். ஃபஸ்ட்டு 7 மேட்ச்சில் விட 2 மேட்ச் தான் ஜெயிச்சிருந்தாங்க. பட் ஆனால் அவங்க ஸ்குவாடில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு மேத்யூ ஹைடன், மைக்கேல் ஹஸ்ஸி, ரெய்னா, விஜய், அஸ்வின், ஜகாடி, டக்கி பாலிஞ்சர், ஆல்பி மார்க்கல், முரளிதரன், பத்ரிநாத்னு நிறைய பேர் இருந்தாங்க. அந்த சீசனில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரெய்னா, முரளி, விஜய்லாம் டாப் 5 ரன் ஸ்கோரில் இருந்தாங்க. அஸ்வின், டக்கி பாலிஞ்சர்லாம் வந்து எக்கானமியாக போட்டுட்டு இருந்தாங்க. டாப் ஆர்டரில் ஹஸ்ஸி, ரெய்னா, மேத்யூ ஹைடன் சொல்லிட்டு ஒரு நல்ல ஓப்பனர்ஸ் இருந்தாங்க. ஆல்பி மார்க்கல், பத்ரிநாத் வந்துட்டு மிடில் ஆர்டர் அண்டு ஆல்ரவுண்டரில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தார். இந்த மாதிரி ஒரு சாலிட் டீமாக போயிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் 7 மேட்ச்சில் வந்து சிஎஸ்கே 5ல் 6 மேட்ச் ஜெயிக்கிற மாதிரி இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த டீம் அந்த டீமை தோக்கடிக்கணும், லாஸ்ட் மேட்ச் ஜெயிக்கணும், நல்ல ரன் ரேட் வேணும்னு சொல்லிட்டு நிறையா திங்ஸ் சிஎஸ்கேக்கு ரிக்வயர்டாக இருந்துச்சு. எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி அவங்க பிளே ஆஃப்ஸ் குவாலிஃபை ஆகி ஃபஸ்ட் டைம் கப் அடித்தாங்க. இப்போ அதே நிலைமை தான் சிஎஸ்கே இப்போ 2020 இருக்காங்க. இப்போ 2020 பார்த்தீங்கன்னா வந்துட்டு சிஎஸ்கே ஃபஸ்ட் மேட்ச் நல்லா தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. மும்பை கூட நல்லா ஆடி வின் பண்ணாங்க. ரெய்னா, ஹர்பஜன் இல்லைனா கூட நல்லா பர்ஃபார்ம் பண்ணி வின் பண்ணாங்க. பட் அதுக்கடுத்து வர மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேக்கு எந்த மேட்ச் சரியாகவே அமையலை. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் சரியாக பர்ஃபார்ம் பண்ணுறதில்ல. மிடில் ஆர்டர் வீக்காக இருக்குது. டோனி ஃபார்மில் இல்லை. தீபக் சகர் பவர் பிளேயில் சரியாக விக்கெட் எடுக்க மாட்டாரு. ஷார்துல் தாக்கூர் விக்கெட் எடுத்தாலும் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கார். ஜடேஜா ஃபீல்டிங் மட்டும் நல்லா பண்ணுறாரு. பேட்டிங் அண்ட் பவுலிங்கில் அவ்வளோவா பர்ஃபார்ம் பண்ணுறதில்ல. டெத் ஓவரில் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்காங்க. ரெய்னா, ஹர்பஜன்ஸ்க்கு ரீப்ளேஸ்மெண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறையா ப்ராப்ளம் சிஎஸ்கே டீமில் போய்கிட்டு இருக்கு. இப்போவே பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே ஃபேன்ஸ்லாம் வந்துட்டு சிஎஸ்கே டீம் எவ்வளோ பாயிண்ட் எடுக்கணும், எந்த டீம் கூட ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு ஆர்சிபி மாதிரி கால்குலேஷன் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த லெவலில் சிஎஸ்கே டீம் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த வாட்டி சிஎஸ்கே பிளே ஆஃப்ஸ்க்கு குவாலிஃபை ஆகணும்னா மினிமம் வந்துட்டு 7 மேட்ச்சில் 5 மேட்சாவது ஜெயிக்கணும். அப்போ தான் குவாலிஃபை ஆக முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் சிஎஸ்கே டீம் இருக்காங்க. இனிவர மேட்சஸில் சிஎஸ்கே ஜெயிக்கணும்னா என்ன பண்ணணும்னா வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு அவங்க ஓப்பனிங் பேர் வந்துட்டு நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும். ஏன்னா சிஎஸ்கே வந்துட்டு ஓப்பனிங் பேர் நம்பி தான் ரொம்ப டிபெண்ட்டாக இருக்காங்க. வாட்ஸன் அண்ட் ஃபாஃப் வந்துட்டு யாராவது ஒருத்தர் வந்துட்டு அட்லீஸ்ட் 10ல் 15 ஓவர் ஆடணும். ஃபாஃப் வந்துட்டு இந்த சீசனில் 3rd லீடிங் ஸ்கோரராக இருக்கார். ஆனால் லாஸ்ட் 2 மேட்சாக பர்ஃபார்ம் பண்ணல. வாட்ஸனும் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு 10 மேட்ச் ஆடினார்னா ஒரு 3-4 மேட்ச் தான் பர்ஃபார்ம் பண்ணுவார். ஸோ அவர் ரொம்ப டிபெண்ட்டாக நம்பி இருக்க முடியாது. ஸோ 2 பேரில் யாராவது ஒருத்தர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும். அப்படி இல்லைனா வந்துட்டு வாட்ஸன் கூட வந்துட்டு சாம் கரனையோ இல்லை ஜெகதீஷனையோ ஓப்பனிங் இறக்கிட்டு ஃபாப் டிப்ளிஸை நம்பர் 4ல் இறங்கினா மிடில் ஆர்டர் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு சிஎஸ்கே ட்ரை பண்ணலாம். வாட்ஸன் அண்ட் ஃபாப் பார்த்தீங்கன்னா வந்துட்டு மிடில் ஆர்டர் வீக்காக இருக்குன்னு தெரிஞ்சுட்டு ஓப்பனிங்கில் வந்துட்டு அவங்க கொஞ்சம் சேஃபாக ஆடுறாங்க. அதனால் வந்துட்டு நிறையா டாட் பால்ஸ் வருது. இதனால் ரன் ரேட்டும் ரொம்பவே அதிகமாகிடுது. இதே தான் வந்து லாஸ்ட் மேட்ச்லேயே நடந்துச்சு. லாஸ்ட் மேட்ச்சில் ஆர்சிபி கூட வந்துட்டு 48 டாட் பால்ஸ் ஆடிருக்காங்க சிஎஸ்கே. அதாவது கிட்டத்தட்ட 8 ஓவர் டாட் பால்ஸ்லேயே போயிடுச்சு. ஸோ இதெல்லாம் வந்து சிங்கிள்ஸாக மாற்றிருந்தாலே அந்த மேட்ச் ஜெயிச்சிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஓப்பனிங் பேர் வந்து சேஃபாக ஆடி அவுட் ஆகும்போது பார்த்திங்கன்னா மிடில் ஆர்டர் மேலே ப்ரெஷர் போகுது. அவங்களும் அவுட் ஆகும்போது வந்துட்டு ஃபினிஷர் மேலே ப்ரெஷர் போகுது. இந்த மாதிரி மேட்ச் போய்கிட்டே இருக்குது. இதனால் பார்த்திங்கன்னா வந்துட்டு எஸ்ஆர்ஹெச் அண்டு கேகேஆர் கூட ஜெயிக்க வேண்டிய 2 ஈஸியான மேட்ச் வந்து சிஎஸ்கே போட்டு விடுறாங்க. அந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 7 ரன் 10 ரன் வித்தியாசத்தில் 2 மேட்ச் சிஎஸ்கே கொடுத்துட்டாங்க. 2 மேட்ச் ஈஸியாக ஜெயிச்சிருக்கலாம். ஸோ ஓப்பனிங் பேர் வந்துட்டு நல்லா பர்ஃபார்ம் பண்ணால் தான் சிஎஸ்கேக்கு ஒரு நல்ல பூஸ்ட் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம தலை டோனி வந்து பார்த்திங்கன்னா ஃபார்முக்கு வந்தாகணும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அவர் இருக்கார். இது வரைக்கும் ஒரு மேட்ச்சில் மட்டும்தான் அவர் 40 ரன்னுக்கு மேலே அடிச்சிருக்காரு. ஸோ மற்ற மேட்ச்சில் வந்துட்டு பர்ஃபார்மே பண்ணல. கீப்பராக மட்டும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காரு. 2018 கப் அடிக்க சிஎஸ்கேக்கு முக்கிய காரணமாக இருந்தது தலை டோனி தான். நிறையா மேட்சஸ் வந்து சாலிடாக ஆடி ஜெயிச்சு கொடுத்தாரு. ஸோ இந்த வருஷமும் அந்த மாதிரி ஆடினா வந்து நம்ம 4 மேட்ச்சுக்கிட்ட ஜெயிச்சிருக்கலாம். ஸோ அவர் ஃபார்முக்கு வராது சிஎஸ்கேவுக்கு ஒரு பெரிய செட்பேக்காக இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு சிஎஸ்கேமே வந்துட்டு மேக்ஸிமம் ஒரே டீமோடு தான் ஆடுவாங்க. பட் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நிறையா டீம் மாற்றிக்கிட்டே இருக்காங்க. இன்னும் அவங்க வந்துட்டு ஒரு கரெக்டான பிளேயிங் லெவன் கண்டுபிடிக்கல. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு விஜய் கைக்வாட் ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஜாதவ் எடுத்துகிட்டு ஜெகதீஷன் ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. சாவ்லாவை எடுத்துகிட்டு கரண் சர்மா ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. லாஸ்ட் ஐபிஎல்ல பார்த்தீங்கன்னா லீடிங் விக்கெட் டேக்கராக அந்த இம்ரான் தாகிரின்னு டீமில் எடுக்கவே இல்லை. பிரேவோ பார்த்தீங்கன்னா ரிட்டன் பேக்கில் வந்ததுலேருந்து சரியாக பர்ஃபார்ம் பண்ணல. ஒரு மேட்ச்சில் மட்டும் 3 விக்கெட் எடுத்தார். அதுக்கப்புறம் பெருசாக சொல்கிற மாதிரி எந்த பர்ஃபார்மன்ஸும் கிடையாது. லாஸ்ட் சீசன் பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்த பவுலர் வந்துட்டு பிரேவோ தான். அவர் வந்து மோஸ்ட்லி கேச்சஸில் தான் ஒரு விக்கெட் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் சாம் கரன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் மேட்ச்சில் மட்டும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணார். அதுக்கப்புறம் ரேண்டமாக விக்கெட் எடுக்கிறாரு. பேட்டிங்கில் வந்துட்டு ஒரு சிக்ஸில் ரெண்டு சிக்ஸ் அடிச்சு அவுட் ஆயிடுறாரு, இல்லை ஏர்லி அவுட் ஆயிடுறாரு. ஸோ இவங்களுக்கு பதிலாக வந்துட்டு சாம் கரன் இல்லை சாண்ட்னர், இம்ரான் தாகிர் இந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஒரு பெஸ்ட் டீமாக வந்துட்டு சிஎஸ்கே வந்துட்டு ஃபிகர் அவுட் பண்ணி கொண்டு வரணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2010 வந்துட்டு சுப்ரமணியன் பத்ரிநாத், ரவிச்சந்திரன் அஸ்வின், முரளி விஜய், ஸ்ரீகாந்த், அனுராதா, ஹேமங் பதானி, அமிலா முக்குன்னு சொல்லிட்டு நிறையா தமிழ் பிளேயர்ஸ் இருந்தாங்க. இந்த வருஷம் பார்த்திங்கன்னா வந்துட்டு முரளி விஜய், சாய் கிஷோர், ஜெகதீஷன் சொல்லிட்டு ரொம்ப கம்மியாக தான் பிளேயர் இருக்காங்க. மற்ற டீம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வந்துட்டு வாஷிங்டன் சுந்தர், வருண் சக்கரவர்த்தி, தினேஷ் கார்த்திக், நடராஜன், விஜய் சங்கர் சொல்லிட்டு தமிழ் பிளேயர் வச்சு நல்லா யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. சிஎஸ்கேவும் யாராவது லோக்கல் டேலண்ட்டை கண்டுபிடிச்சி நல்லா யூஸ் பண்ணணும். ஸோ யூஸ் பண்ணால் அவங்களுக்கு எதாவது நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ஓப்பனிங் ஃபேர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணி தோனி ஃபார்முக்கு வந்தாலே போதும், சிஎஸ்கே ஈஸியாக பிளே ஆஃப்ஸ்க்கு குவாலிஃபை ஆகிடலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு கேகேஆர், ஆர்சிபி, ஹைதராபாத், ராஜஸ்தான், கிங்ஸ்லாண்ட், பஞ்சாப்லாம் பார்த்திங்கன்னா வந்துட்டு மோஸ்ட்லி ஓப்பனர்ஸை நம்பி இருக்கிற ஒரு டீம் தான். இவங்களெல்லாம் சிஎஸ்கே அவங்களோட ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாலே போதும், ஈஸியாக தோக்கடிச்சிடலாம். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பர்ஃபார்மன்ஸ் பண்ணால் டிசிஎம்ஏ மாதிரி டீமையும் தோக்கடிக்கலாம். ஆனால் சிஎஸ்கே ஃபேன்ஸ்லாம் வந்து இப்போ என்ன திங்கிங்கில் இருக்காங்கன்னா, சிஎஸ்கே வந்து அட்லீஸ்ட் ஒரு 4th பாயிண்ட்டுக்காச்சும் போகணும், மும்பை டீமை வந்து இன்னொரு அடி தோக்கடிக்கணும், ரெண்டு நடந்தாலே போதும் அப்படின்ற நிலைமையில தான் சிஎஸ்கே ஃபேன்ஸ்லாம் இருக்காங்க. அந்த வருஷம் குவாலிஃபை ஆகிற பிளே ஆஃப் ரெக்கார்டு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் ரொம்ப கவலையாக இருக்காங்க. என்ன சொன்னாலும் சிஎஸ்கே எப்படி களத்தில் டீம் போட்டு மீண்டு வராங்கன்றதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். சிஎஸ்கே பிளே ஆஃப்ஸ் குவாலிஃபை ஆக போகிறாங்களா, இல்லை இந்த வருஷத்தோட சிஎஸ்கேவோட கதை முடியுதான்றதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ சிஎஸ்கே குவாலிஃபை ஆகணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.